السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினாலும் கிருபையினாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற நமது சமுதாய பேரமைப்பு திருச்சியிலே சமயபுரத்தில் இந்த எமரால்ட் பேலஸில் இந்த பொதுக்குழுவை மிகுந்த எழுச்சியுடன் நடத்துவதற்கு வழிவகுத்த வல்ல அல்லாஹுக்கு முதலில் நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். இன்று 28வது ஆண்டிலே இந்த பொதுக்குழுவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த அமைப்பு சமுதாயத்திற்கு தேவை, அதற்காக நாம் தியாகம் செய்தால் மறுமையில் வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையுடன் அதற்காக உழைத்து தங்களுடைய இன்னுயிரையும் இழந்த சகோதரர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்வோம். குறிப்பாக 2006 தேர்தல் பரப்புரையின் போது தன்னுடைய இன்னுயிரையும் இழந்த நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் பி அப்துர் ரஹீம் அவர்களையும், அதேபோல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் பொதுச் செயலாளராக இருந்த பொறியாளர் அப்துல் சமத் அவர்களையும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நலனிலே பெரிதும் அக்கறை கொண்டு செயல்பட்ட எங்களுடன் இந்த அமைப்பு செய்த பணிக்காக விதிக்கப்பட்ட தண்டனை, அந்த தண்டனை பெற்றவர்களில் ஒருவராக இருந்து மரணித்த நம்முடைய முதல் பொருளாளர் நிசார் அகமது சாஹிப் அவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்புறம் அருமை சகோதரர்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா மறுமையின் நற்பெயர்களை வழங்குவதற்கு துவா செய்வோமாக. அது மட்டுமல்லாமல் இந்த பொதுக்குழுவில் 2018 ஒரு முழுமையான பொதுக்குழு சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே மே மாதம் 2018 நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவிலே பங்கு கொண்ட பல சகோதரர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அவர்களுக்காக வேண்டி முதலிலே நாம் ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். அந்த அடிப்படையில் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் எம்எல்ஏவாக எத்தனை ஆசை வார்த்தைகள் வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த அமைப்புக்காக தன்னைத்தானே வருத்தி கொண்ட சகோதரர் அஸ்லம் பாஷா அவர்கள் நம்முடைய மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் கூத்தாநல்லூர் ரஹமத்துல்லா இறுதி மூச்சு வரை அமைப்பு பணி, ஒரு போராட்டத்திற்காக அலுவலகத்தில் கூத்தாநல்லூர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு
மருத்துவமனைக்கு அவரை தூக்கி செல்கிறார்கள். அல்லாவின் புறம் திரும்பிவிட்டார். அவரையும் நாம் இங்கே நினைவு கூறுவோம். அதேபோல் நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கமால் ஹுசைன் அவர்களையும் நினைவு கூறுவோம். கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான மக்களுக்கு உதவி செய்து உடல்களை அடக்கி அதற்கு பிறகு அதே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் ரியாஸ் அவர்களையும், அதேபோல் தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மதுக்கூர் கஃபார் அவர்களையும், தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சகோதரர் அதராம்பட்டினம் சாதிக் பாட்சா அவர்களையும், விழுப்புரம் மாவட்ட மருத்துவ சேவை அணியினுடைய செயலாளர் இவரும் கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான சேவைகளை செய்து அதே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சகோதரர் முகமது ஜக்கரியா அவர்களையும், செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மாவட்ட விவசாய அணியினுடைய செயலாளர் கத்திவாக்கம் நவாஜான் அவர்களையும், திண்டுக்கல் மனிதநேய தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் யாசர் அரஃபாத் அவர்களையும், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அபுபக்கர் அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அவர்களையும், திண்டுக்கல் மாவட்டம் சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகி மருத்துவர் இல்லியாஸ் அவர்களையும், செங்கல்பட்டு நகர செயலாளர் அருமை சகோதரர் ஷாகுல் அமீத் அவர்களையும், குரோம்பேட்டை சகோதரர் ஷேக் முகமது புவாரி அவர்களையும், செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கட்டை சேர்ந்த கொரோனா காலகட்டத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றிய சகோதரர் ஃபவாஸ்கான் அவர்களையும், மண்டபம் பேரூர் ராமநாதபுரம் மத்திய மாவட்டம் தமுமுக செயலாளர் அபுபக்கர் அவரும் கொரோனா காலகட்டத்தில் ஏராளமான பணிகளை செய்து இறைப்புறம் திரும்பினார். அவரையும் அச்சிரப்பாக்கம் பேரூனுடைய தமுமுக துணை செயலாளர் சையத் ஆதம் அவர்களையும், திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் சகோதரர் ரஷீத் அகமது அவர்களையும், ஈக்காடு சகோதரர் ஜான் பாஷா அவர்களையும், ஏக்கப்பணி ஆற்றும்போது களத்திலே தன்னுடைய இன்னுயிரை இழந்த சகோதரன் திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த அந்த உடுமலைப்பேட்டை நகரத்தினுடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய துடிப்பு மிகுந்த இளைஞர் சகோதரர் அப்சர் அவர்களையும், தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் கிளையினுடைய முன்னாள் தலைவர் மைதீன் அவர்களையும், மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சேந்தங்குடி ஹபீபுல்லா அவர்களையும், மக்கள் உரிமை அலுவலகத்தில் நீண்ட காலம் ப்ரூஃப் ரீடராக பணியாற்றிய சகோதரர் ஃபலூல் அவர்களையும், இஸ்லாமிய பிரச்சார பேரவையினுடைய முன்னாள் மாநில செயலாளர் காரைக்கால் மௌலவி எஸ்பி யூசுப் ஃபைசி அவர்களையும், இது தவிர இந்த காலகட்டத்தில் இந்த பட்டியலிலே நான் வாசிக்காவிட்டாலும் கூட இந்த காலகட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரும் இழந்த அருமை சகோதரர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இம்மை மறுமை நற்பெயர்களை தர வேண்டும் என்று ஒரு நிமிடம் இறைவனிடம் நாம் துஆ செய்வோம், பிரார்த்தனை செய்வோம்.